கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவரை தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது மருத்துவர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு மருத்துவ தலைமை மருத்துவமனையானது செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் நேற்று இரவு தாய் சேய் நலப்பிரிவில் காவலரிடம் உள்ளே அனுமதிக்க கோரி மூன்று பெண்கள் அவதூறாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பார்வையாளர்கள் நேரத்தில் வரும்படி காவலாளி கூறியும் அந்த பெண்கள் கேட்கவில்லை என்பது தெரிய வருகிறது. அப்போது பணியில் இருந்த முதுகலை பயிற்சி பெண் மருத்துவர் சங்கீதா என்பவர் அந்த பெண்களை கண்டித்திருக்கிறார். இதனையடுத்து ஏற்பட்ட தகராறில் மூன்று பெண்களும் அந்த மருத்துவரை அவதூறாக பேசியது மட்டுமின்றி அவருடைய கையில் வைத்திருந்த பையால் அவர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் இதுகுறித்து தகவல் அளித்ததன் பேரில் கிழக்கு காவல் நிலைய காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையும் மேற்கொண்டனர். பிறகு மருத்துவர் புகார் அளித்தது பிறகு எந்தவித ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் காவல்துறை அதிகாரிகளை கண்டித்தும் அதே நேரத்தில் மருத்துவரை தாக்கிய பெண்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளோடு மருத்துவமனையில் சிவபிரகாசம் அவர்களுடைய தலைமையில் செவ்வாய்க்கிழமை அன்று இருந்த மருத்துவர்கள் அவசர சிகிச்சை பிரிவு முன்பு திரண்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து மருத்துவர்கள் கூறிய போது கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட சங்கிலியபுரத்தைச் சேர்ந்த அன்னத்தாய் என்பவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் சென்னையிலிருந்து வந்த அவருடைய உறவினர்கள் மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்நோயாளியாக இருந்து வரும் அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்களாம். அதற்கு குழந்தையை மட்டும்தான் தங்களுக்கு காட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும், ஆனால் அந்த நபரை பார்க்க முடியாது என்று காவலாளி மறுக்க, மேலும் மருத்துவரும் வந்து அவர்களுக்கு அறிவுரை கூறிய நிலையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் மருத்துவரை தாக்கியதும் தெரிய வந்துள்ளது. உடனடியாக தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவரிடமிருந்து புகாரை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது வந்து டியூட்டில இருந்தும் போது வந்துட்டு ஒரு 7 மணி சாயங்காலம் அப்படி இருக்கும் போது வந்துட்டு டியூட்டி டைம்ல வந்து ஒரு 3 பேர் வந்து லேடிஸு எல்லாம் சேர்ந்து வந்து ரொம்ப சத்தமாக வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் செக்யூரிட்டியையும் வந்துட்டு ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தைகளால் வந்து பேசி வந்துட்டு தாக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக நான் வந்துட்டு என் மொபைல் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் போகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த 3 பேரில் ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் வேகமாக ஓடி வந்து கையில் வச்சுருந்த கவரை வச்சு ஃபஸ்ட்டு அடித்தா. என்ன அப்படி நடக்கிறதுக்கு தெரியாதபோதே ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு நாங்கள் 3 பேரும் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், ஐசியூவில் இருக்க ஒரு பேஷண்ட்டையும் உங்களுக்கு பிறந்த குழந்தையும் வந்துட்டு நாங்கள் இப்போ உடனே வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தைகளால் வந்து பேசினாங்க. நான் வந்து இது வந்து நீங்கள் வந்திருக்கிறதுக்கான நேரம் வந்து பார்வையாளர்கள் நேரம் கிடையாது, அதே மாதிரி நான் இங்கே வேலை செய்கிற டாக்டர் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசுறதுக்காக ட்ரை பண்ணேன். அதையும் மீறி வந்துட்டு நீ என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கியா, நீ என்ன வந்து இங்கே கிழிச்சிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் ஃபேமிலியும் ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையால் பேசிட்டேன். பேசினது மட்டும் இல்லாமல் அந்த கையில் வச்சிருக்க பேகை வச்சு திருப்பியும் வந்துட்டு 3 தடவை என்னை அடித்தா. அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால வந்து என் கூட இருந்த மற்ற டாக்டர்ஸு அதை வந்து கூட வேலை பார்த்த ஸ்டாஃப் எல்லாருமே அவள் வந்துட்டு என்னையை வந்து அடி வாங்காமல் நான் இருக்கணுன்றதுக்காக தடுக்க ட்ரை பண்ணாங்க. அதேமாதிரி அவள் கெட்ட வார்த்தைகளை பேசிகிட்டே இருந்து அவள் பாட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அசிங்கமாகவே எங்கள் ஸ்டாஃபுங்க இங்கே வேலை செய்கிற எல்லா டாக்டர்ஸை பற்றியும் வந்து தப்பான முறையில் பேசிவிட்டு அவள் பாட்டுக்கு வந்து நடந்துட்டு போயிட்டே இருந்தா சார். இதே மாதிரி இங்கே நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து எப்படி இங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே எல்லா ஊழியர்களுக்குமே வந்து பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்றது தான் என்னுடைய இது. ஒரு பக்கம் மன உளைச்சல் வந்துட்டு உடலளவையும் மனதளவையுமே வந்துட்டு ரொம்ப பண்ணது வந்துட்டு வேதனையாக இருக்குது. இங்கே நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே இங்கே வேலை செய்கிற எல்லா ஊழியர்களும் சேவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் வேலையை வந்துட்டு நல்லபடியாக செய்யணும் அப்படின்னா வந்து பொதுமக்கள் சைட்லேருந்து கொஞ்சமாவது வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவங்க வந்து அதை தரமாட்டேங்கிறாங்கன்ற வருத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார். காவல்துறையில் நேற்று வந்து 7 மணிக்கு சாயங்காலம் இது நடந்ததுங்க சார். 7:30க்கே வந்துட்டு போலீஸ்கெல்லாம் வந்துட்டு ஃபோனில் வர சொல்லி அவங்க 7:30க்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு வந்து இண்டிவிஜுவலாக லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தாங்க. சிஎஸ்ஆருக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். எனக்கு அதை பற்றின அப்டேஷன் ஒன்றும் சொல்லலைங்க சார். இன்னைக்கு வந்து அதுக்கான என்ன நடவடிக்கை, நாங்கள் வந்து வேலை வந்து உள்ள திருப்பி எங்களுக்கு எல்லாருக்குமே போகிறதுக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு எந்த பேஷண்ட் திருப்பியும் வந்துட்டு எப்படி அடிப்பாங்க, நாங்கள் என்ன வந்துட்டு அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு பாதுகாப்புக்கான இது வந்துட்டு நடவடிக்கை அவங்க வந்து எடுக்கணுங்க சார்.